வணக்கங்க வெல்கம் டு குக்ரேசி இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி சோயா கேப்சிகம் கிரேவி இந்த கிரேவி வந்து சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க சோயா கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் முதல்ல 1 கப் சோயா சங்க்ஸை இந்த அளவுக்கு சூடாக்குற தண்ணியில போட்டு மூடி வச்சிரலாங்க இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க இப்போ கிரேவிக்கு கொஞ்சம் மசாலா சாமான்ல வறுத்துக்கலாம் ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க அடுப்பு லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம் இதுல 2 ஸ்பூன் கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு 4 கிராம்பு 4 சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய் 5 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம் இதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 5 பல் பூண்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கரகரப்பா அரைச்சுக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாங்க கிரேவிக்கு மசாலா நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி இருக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப சூடாக்குறதுனால ஃபர்ஸ்ட் இத வடிச்சிரலாங்க இப்போ இதில பச்சை தண்ணியை ஊத்திக்கலாம் இதை நல்லா இப்படி இறுக்கமாக பிழிஞ்சு எடுத்துடலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் இதை பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் இறுக்கமாக பிழிஞ்சு எடுத்துடலாம் 2 டைம் இந்த மாதிரி செய்கிறதுனால சோயா சங்க்ஸோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாக போயிருங்க இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க கூடவே 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இதில் சன்னமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் அரைச்ச மசாலாவை போட்டுடலாம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாங்க இது லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதில் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க புளிக்காத தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ண குடமிளகாய் ஒன்றும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயாவையும் போட்டுடலாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க இது லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வேகட்டும் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்ததும் கிரேவியோட வாசம் சூப்பராக இருக்குங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டான சோயா கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.